ஆரணி அருகே மூன்று தலைமுறையாக வாழ்ந்து வரும் குடும்பங்களுக்கு பட்டா வழங்காமல் மற்ற நபர்களுக்கு வழங்கும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் இரும்பேடு அருகே சுபான்ராவ்பேட்டை இருளர் காலனியில் சுமார் 70 ஆண்டு காலமாக 15க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் தங்கள் பகுதிக்கு பட்டா கேட்டு மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் எஸ்வி நகர் ஆக்கிரமிப்பு பகுதியில் வசித்த 3 குடும்பங்களுக்கு பட்டா வழங்க வருவாய்த்துறை நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சுபான்ராவ்பேட்டை கூற்றோட்டில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நாங்கள் இங்கே ஒரு 70 வருஷமாக அங்கே குடும்பம் இருந்துட்டு வரோம். நாங்கள் பட்டாய கட்டி எத்தனையோ முறை பலமுறை மனு கொடுத்துருக்கோம். கிராம சபை கூட்டத்தில் கொடுத்துருக்கோம், ஜமாபந்தியில் கொடுத்துருக்கோம், எல்லாத்துலேயும் கொடுத்துருக்கோங்க. இப்போது ஒரு 3 பேருக்கு வந்து இந்த இடத்துல பட்டா தராங்க, எங்களுக்கு இல்லைன்றாங்க. இதை கேட்டால் இப்போ காட்டேரிக்காவா இங்கே நேத்த பக்கத்துக்காவா இருக்காவா போகுது. எங்களுக்கு பட்டா தர மாட்டேன்ட்டு இப்போ அவங்களுக்கு தராங்க 3 பேருக்கு. நாங்கள் கேட்டதுக்கு இங்கே தான் கொடுப்போம்னு தாசில்தாரே முன்னிலையில் வந்து இங்கே செய்கிறாரு. இதை தலைமை எடுத்து அவர் தான் செய்கிறாரு. நாங்கள் கேட்டதுக்கு தரோன்றோம், இப்போ பார்த்தா கடைசியில் தரலன்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர்.